மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். வெல்கம் டு ரமா சமி கிச்சன். இன்றைக்கி திரும்ப உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யுது நான் சொல்லி கொடுக்குறேன். இடியாப்பத்திலே வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸ்வீட்டாக அது எப்படி சாப்பிட்லாம், லெமன் ரைஸ்லாம் பண்ணுவோம் இல்லை, அதேமாதிரி லெமன் இடியாப்பம், வெஜிடபிள் இடியாப்பம், அதனால மூணு டைப்ஸ் ஆஃப் இடியாப்பம் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம இப்போ இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இடியாப்பம் மாவு. உங்களுக்கு இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி நான் ஏற்கனவே வச்ச மாவு. இப்போ இது வந்து ஒரு அரை கிலோ மாவு இருக்கும். இது எப்படி நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பிசைவாங்க. இடியாப்பத்தோட பர்பஸே வந்து ஒரு நம்மளுக்கு வயிற்றுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு சாப்பாடு இது. இதுலேயும் நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் இடியாப்பம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஆயில் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம மாவு பிசையணும். நான் ரெடி வந்து தண்ணி நல்லா பாயிலிங் இதில் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சூடாகிட்டே இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த உப்பை கலந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து நம்ம அளவு எப்படியுமே சொல்ல முடியாது. மாவு எப்படி நம்மளுக்கு பதமாக வரதை பார்த்து தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிடும் மாவு. கொஞ்சம் இப்போ நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் மாவு. இதுதான் நம்ம இடியாப்ப மாவு. இப்போ இடியாப்ப அச்சில் வாஷ் பண்ணிவிட்டு இது உள்ளே எவ்வளோ போகுமோ அந்த அளவுக்கு இல்லாமல் உருட்டி வச்சுக்கணும். நம்மளால் இப்போ ரொம்ப அதிகமாக போட்டால் ப்ரெஸ் பண்ண முடியாது, நல்லா கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இப்போ நம்ம இடியாப்பம் செய்கிறதோடு இந்த மாதிரி வெள்ளை துணியை நனைச்சி போட்டு பண்ணால் இன்னும் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி. பார்த்தீங்களா, இடியாப்பம் அச்சில் செஞ்சால் தான் இவ்வளோ சாஃப்டாக வரும். நீங்கள் முறுக்கு அச்சில் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸில் வரும், ஓமப்பொடி மாதிரி வந்துடும். நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்தால் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா நம்மளுக்கு மாவு வந்து உதிரி உதிரியாக விழும். மாவு கொஞ்சம் கதை கதைன்னு இருக்கும் போதே நீங்கள் புழிஞ்சிங்கன்னா இடியாப்பம் புழியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மாவு காஞ்சதுக்கு அப்புறமும் சுத்தம் மாறிட்டால் புழிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு இட்லி பாத்திரம் ஆல்ரெடி நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு தட்டு இன்னும் மேலே ரெண்டு தட்டிலையும் நான் வச்சு உங்களுக்கு இடியாப்பம் ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சு நிமிஷமே போதுமானது. உள்ள தெரியல அப்படின்னா ஒரு ரெண்டு ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு அது தொட்டு பார்த்தா கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ நம்ம இடியாப்பம் ரெடி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருப்பேன். துணியை விட்டு இந்த மாதிரி வரணும். வந்தால் நம்ம இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக அழகாக இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம சக்கரை தேங்காய் சக்கரை ஸ்வீட் இடியாப்பம் லெமன் அப்புறம் வெஜிடபிள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆக்கிக்கலாம். இன்னும் கலரும் போது உங்களுக்கு இன்னும் பீஸ் பீஸாக ஆகிடும். நம்ம கை ஆறினதுக்கப்புறம் இப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மேஷ் ஆகாமல் இப்படியே இருக்கும். இதில் தேங்காய் தேங்காய் வந்து பத்தையாக இருந்துச்சு, அதை நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அப்படி துருவின மாதிரி பண்ணிட்டேன். தேங்காய் இது, ஏலக்காய் பொடி, இது சக்கரை,
இது புட்டு மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இருந்தாலும் இந்த இடியாப்பம் மாதிரி இதை செஞ்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஸ்வீட் இடியாப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது லெமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லெமனுக்கு அதே மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக எண்ணெய். நம்ம லெமன் ரைஸ் பண்ணுற மாதிரியே தான் இதுவும். ஆனால் இதில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரைஸோடு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், தாளிக்க கடுகு, பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு. நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால தாளிக்கிற கரண்டி வச்சு பண்ணுறேன். இல்லை கடாய் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லை கொஞ்சம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள்தூள், எல்லாமே கடைசியாக தான் நம்ம ஜூஸ் ஊற்றணும். இந்த மாதிரி பொங்கி நுரைச்சி வந்தால் தான் நம்மளோட லெமன் ஜூஸ் வந்து அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இடியாப்பத்தை மேலே ஊற்றணும். நான் லெமன் ஜூஸ்லேயே கொஞ்சமாக சால்ட்டு போட்டேன். எப்பயுமே லெமன் ஜூஸை அப்படியே வெறும் புழிஞ்சு வைக்கக்கூடாது, அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டேன். நம்ம இடியாப்பத்துலேயும் சால்ட் இருக்கும், அதனால் கலந்துட்டு எப்படி டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு வேணும்னா சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டால் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சுட்டேன். சோம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை, அது நல்லா பொரியும் போது. பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இது கேரட், பீன்ஸு, பட்டாணி. பட்டாணியில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து கடையில் வந்து பேக்கெட் பண்ண பட்டாணியை நான் வாங்கினேன். வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ சாயம் போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வாஷ் பண்ண உடனே இந்த கலரில் வந்துருக்கு. ஸோ அதை நான் நிறைய எடுக்காமல் நாலே நாள் பட்டாணி தான் எடுத்தேன். பட்டாணி வேணும்னா உரிக்கிற பட்டாணி வாங்குங்க, இல்லையா காஞ்ச பட்டாணி வாங்கி நைட்டே ஊற வச்சுருங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு, வெங்காயம், இந்த வெங்காயத்து கூட எல்லா காயும் போட்டுடும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது வந்து இந்த எண்ணெயோட சூட்லேயே வதங்கினா போதும். இந்த மசாலா வந்து ஒன்றும் உங்களுக்கு நம்ம நிறைய ஆட் பண்ணல. இப்போ நம்ம வந்து கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச இடியா கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வெஜிடபிள் இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் நம்ம சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இடியாப்பம் புழியதுன்னு பார்த்தோம். இடியாப்பத்தில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். லெமன் பார்த்துருக்கோம், ஸ்வீட் வெஜிடபிள்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இடியாப்பத்தில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மூணு வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்புங்க. இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.